हाय हेलो एंड वेलकम बैक टू अवर चैनल फ्रेंड्स सुट्रलाम सुवैकलाम सिंधिकलाम इन्नेकी नम्म सेकंड एपिसोड ऑफ डॉक्टर उड़न पेसलामल नम्म तिरुपी डॉक्टर शन्मा सुंद्रमोड इनेंजिरुकोंग इन्नेकी सर नम्मलुक्कु पेसपोर टॉपिक पातिंगना 0 to 2 years वरेयुम इरुक्क कुलंदैंगलुक्कान उणवु पलक्क वलक्कंगल पत्ति पेसपोरोम वणक्कम सर वणक्कम इन्नेकी नम्म पार्क्क पोरदु ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு குழந்தைகள் வளர்க்குறதுல பிறந்த குழந்தையிலிருந்து 2 வயது வரை அந்த குழந்தைக்கு நாம் எப்படி உணவுகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். நான் ஏற்கனவே வந்து தாய்ப்பால் பற்றிய ஒரு குறிப்பை இதற்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவில் பதிந்திருக்கிறேன். அதில் நான் சொன்னபோது சொன்ன மாதிரி பிறந்த குழந்தை முதல் 6 மாதத்திற்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் கொடுக்கக்கூடாது. 6 மாதம் முடிந்த பிறகு குழந்தைக்கு நாம் இணை உணவை அளிக்க வேண்டும். இணை உணவு எப்படி அளிக்கணும்? நம்ம முதல் 6 மாதம் வெறும் பால், அதாவது லிக்விட் மட்டும் கொடுக்கணும். அடுத்த 2 மாதம், 7வது மாதமும் 8வது மாதமும் கூழ் போல திடமும் இல்லாது திடமான பொருளும் இல்லாமல் திரவமாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட கூழ் போல் செஞ்சு எதுவுமே கொடுக்கணும். கடைசி 3 மாதம் 4 மாதம், அதாவது 9, 10, 11, 12 அப்போ நம்ம திடப்பொருளை சேர்க்க வேண்டும். ஸோ 7, 8 கூழ் போல் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து சத்துமாவு. சத்துமாவு வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் அல்லது கடைகளில் வாங்கி கொடுக்கலாம். தயாரித்த பொருளை வாங்கி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சொன்னால் செர்லாக், அதை வாங்கி கொடுக்கலாம். என்னைய கேட்டிங்கன்னா வீட்டில் செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி கமர்ஷியலாக அவைலபிள் உள்ள செர்லாக்கை வாங்குறது நல்லது. ஏன்னா அதனுடைய சுவை நம்ம வீட்டில் செய்கிறத காட்டிலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி உண்ணும். அதில் நிறையா டேஸ்ட்டும் இருக்குது, நிறையா சுவை உண்டு. அதனால் வந்து அதை கொடுப்பது சாலச் சிறந்தது. அடுத்தாப்புல இட்லி. இட்லியை கொடுக்கறதும் இந்த சமயத்தில் தான். அதுக்கடுத்தாப்புல பிஸ்கட், பின்ன வாழைப்பழம். இந்த 4 முக்கியமாக நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு பொருளையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 வாரம் கேப் விடணும். இப்போ எடுத்த உடனே 6 மாதம் முடிஞ்சோடனே நம்ம முதல்ல வந்து செர்லாக்கோ, நான் சொன்ன மாதிரி வீட்டில் செய்த சத்துமாவையோ கொடுக்கணும். காலையில் 10 மணிக்கு 1 வேளைக்கு ஆரம்பிங்க. அதை வந்து சுடு தண்ணியில் கலக்கணும். கலக்கும் போது அந்த பவுடரை எடுத்துகிட்டு, அதாவது சத்துமாவையோ செர்லாக்கையோ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து வெந்நீர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கூழ் மாதிரி செஞ்சு அதை ஸ்பூனில் வச்சு ஊட்டுங்க. இது முதல் இன்ட்ரொடக்ஷன். 1 வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் இதே சத்துமாவை 2 வேளை கொடுங்க. காலையில் 8 மணிக்கு 1 தடவை, மதியம் 1 மணி வரையும் 2 வேளை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது 11 மணிக்கு 1 ரஸ்க் ரொட்டியை சேர்த்துக்குங்க. ரஸ்க் ரொட்டி எப்படி கொடுக்கணும்? ரஸ்க் ரொட்டி நம்ம பேக்கரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா பேபி ரஸ்க்னு தருவாங்க. அந்த ரஸ்க் ரொட்டியை பாலில் நினச்சி கொடுங்க. கொஞ்சம் நாளைக்கு பாலில் நினச்சி கொடுங்க. அது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அப்புறம் தண்ணியில் நினச்சி கொடுங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக கூட கொடுக்கலாம். ஸோ 11 மணிக்கு ரஸ்க் ரொட்டி கொடுங்க. அப்புறம் 1 வாரம் கழித்து நீங்கள் 11 மணிக்கு ரஸ்க் ரொட்டிக்கு பதிலாக வாழைப்பழம் சேர்க்கலாம். வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் கொடுக்கலாம்? எல்லா வாழைப்பழமும் கொடுக்கலாம். பச்சை வாழைப்பழத்தை தவிர எல்லா வாழைப்பழமும் கொடுங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது 1 வாழைப்பழம் பிடிக்கும். ஸோ 1 வாழைப்பழம் அது சாப்பிடலைன்னு வச்சுங்க, 1 மழைப்பழம் கொடுக்குறீங்க சாப்பிடலை, அடுத்த நாள் வந்து ரஸ்தாளி பழம் இல்லை கற்பூரவள்ளி இல்லை நாட்டுப்பழமே கூட கொடுக்கலாம். எது அது விரும்பி சாப்பிடுதோ அந்த பழத்தையே நீங்கள் 11 மணிக்கு வாழைப்பழம் கொடுங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம இட்லியை சேர்க்கலாம். இட்லியை சேர்க்கும்போது என்ன செய்யணும்? நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்போவுமே பாப்பாவுக்கு பால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எந்த உணவை சேர்க்கும் போதும் முதல்ல அதை பாலில் நினச்சி கொடுக்கறது சிறப்பு. அதுபோல் இப்போ இட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். காலையில் 8 மணிக்கு இட்லியை கொடுங்க. 1 மணிக்கு செர்லாக் கொடுங்க அல்லது சத்துணவை கொடுங்க. மாலை 7 மணிக்கு இன்னொரு தடவை செர்லாக்கோ சத்துணவோ கொடுங்க. இப்போ காலையில் இட்லி கொடுக்கும்போது இட்லியை வந்து பாலில் நினச்சி நம்ம அந்த ஒட்டுறதுக்கு பசை மாதிரி மீதிலாம் செய்வோம், அது மாதிரியே இட்லியை பசை மாதிரி செஞ்சு ஜீனியை தொட்டு கொடுங்க. கொஞ்ச நாள் கழித்து
பாலுக்கு பதிலாக தண்ணியில் நினச்சி கொடுங்க. அதுக்கப்புறம் இட்லியை டைரெக்டாகவே கொடுக்கலாம். சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இனிப்புங்கிறதே பிடிக்காது, ஜீனியை தொட்டு கொடுத்தீங்கன்னா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி குழந்தைக்கு நீங்கள் சட்னி தண்ணியை கூட தொட்டு கொடுங்க, உறப்புனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி 7வது மாதமும் 8வது மாதமும் காலையில் இட்லி, 11 மணிக்கு ஒரு பிஸ்கட் இல்லாட்டி வாழைப்பழம், 1 மணிக்கு செர்லாக்கு இல்லாட்டி சத்துமாவு, மாலை 7 மணிக்கும் சத்துமாவும் இல்லாட்டி செர்லாக்கோ கொடுங்க. இந்த மாதிரி 7 மாதம் 8 மாதம் முடிஞ்சு 9வது மாதம் வரும்போது நாம் 1 மணிக்கு கொடுக்குற செர்லாக்கை நிப்பாட்டிட்டு அதற்கு பதிலாக சாதம் கொடுக்கணும். சாதத்தை எப்படி கொடுக்கணும்? நமக்கெல்லாம் எவ்வளவு நேரம் வேக வைக்கிறோமோ அதை விட கூட 2 விசில் சத்தம் சொல்லுவோம்ல, கூட 2 தடவை விசில் சத்தம் கேட்குற வரைக்கும் அதை வச்சு அதை எடுத்து நல்லா குழையாக வெடிய வச்சுருப்போம். அதை எடுத்து பருப்போ நெய்யோ சேர்த்து கையால் மசித்து ஊட்டணும். நான் ரொம்ப இதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, பல தாய்மார்கள் இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப நைஸ் ஆயிரும், நாளைக்கு பாப்பாவுக்கு சோறு ஊட்டும் போது பருக்கப்பட்டுச்சுன்னா வாந்தி வந்துடும். ஆகவே மிக்சியை பயன்படுத்தவே கூடாது. இன்னொன்று வந்து டேஸ்ட்டும் மாறி போயிடும். மிக்சியில் நீங்கள் அடித்து கூழ் மாதிரி தண்ணி மாதிரி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் மாறி போயிடும். ஆகவே மிக்சியை பயன்படுத்தவே கூடாது, சரியா? ஸோ பருப்பு நெய் கொடுக்கணும். அதே போல் கேரட்டை நல்லா வேக வச்சு நல்லா மசித்து கொடுக்கலாம். கீரை கொடுக்கலாம். கீரையை நல்லா அரைக்கீரையை நல்லா அதை மிக்சியில் போட்டு ஆட்டலாம். அரைக்கீரை நல்லா மிக்சியில் போட்டு ஆட்டு அதை தயிர் சாதத்தோடு சேர்த்து உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு அதை அப்படியே கொடுக்கலாம். இல்லாட்டி அது இது உரப்பு பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் காரம் சேர்த்து அதை கொடுக்கலாம். ஸோ காலையில் இட்லி, 11 மணிக்கு பிஸ்கட் இல்லாட்டி வாழைப்பழம், 1 மணிக்கு சாதம், திருப்பி 5 மணிக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், 7 மணிக்கு திருப்பி செர்லாக்கோ அல்லது வீட்டில் செய்யப்பட்ட சத்துமாவையோ கொடுக்கலாம். ஸோ இதை தவிர மற்ற நேரங்களில் எல்லாமே தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர மற்ற நேரங்களில் தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணணும். இதை தவிர நாம் இணை உணவு கொடுக்க ஆரம்பித்த உடனே குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு குடிக்குதோ அவ்வளவு தண்ணீர் நம்ம கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணீர் கொடுத்து குழந்தைக்கு தாகம் இல்லாமல் செய்வது மிகவும் அவசியம். முட்டை கொடுக்கலாமான்னு கேட்பாங்க, நான் வெஜிடேரியன் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் நிறையா பொருள்களை கொடுத்து வயிற்றால் வாந்தி போயிடுது. ஆகவே குறைச்சி கொடுங்க. நான் இப்போ சொன்னதை மட்டும் கொடுத்துட்டு 1 வருஷம் ஆயிடுச்சா, அனைத்தையும் சாப்பிடலாம். நம்ம வீட்டில் செய்கிற அனைத்தையும் நம்ம செய்கிற பக்குவத்திலே பாப்பாவுக்கும் கொடுக்கலாம். 1 வயசுக்கு அப்புறம் எவ்வளவு கொடுக்கலாம்? அம்மா சாப்பிட்றதுல பாதி கொடுக்கலாம். ஸோ அதே போல் 1 வயசுக்கு அப்புறம் நம்மளாம் 3 வேளைக்கு சாப்பிட, பாப்பா 5 வேளைக்கு சாப்பிடணும். கட்டாயமாக பாப்பா 5 வேளைக்கு சாப்பிடணும். காலை 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, 1 மணிக்கு மதிய சாப்பாடு, மாலை ஒரு ஸ்நாக்ஸு, இரவு சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி 5 தடவைக்கு சாப்பாடு கொடுக்கணும். பாலை கண்டினியூ பண்ணுற தாய்ப்பாலை கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லாட்டி 1 வயசுக்கு மினிமம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா நிப்பாட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் மாட்டுப்பாலை கொடுங்க. அந்த மாட்டுப்பாலை கொடுக்கும்போது நம்ம வந்து காலையும் மாலையும் மட்டும்தான் கொடுக்கணும், மற்ற நேரத்தில் கொடுக்கவே கூடாது. தாய்மார்கள் செய்கிற இன்னொரு பெரிய தப்பு, எப்படி சாப்பிடலை அட்லீஸ்ட் பாலையாவது கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவில் பாலை ஊற்றி கையில் கொடுத்துட்றாங்க. இது மிகவும் தவறு. அப்புறம் பாப்பா வந்து சுவைக்காது, மெல்லாது, கையில் எடுத்து சாப்பிடாது. எப்போ பார்த்தாலும் பாலில் மட்டும் குடிக்கும், பாலில் கிடைக்கிற சத்து மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே இந்த தவறை நீங்கள் செய்து விடாதீர்கள். பால் 2 முறை மட்டுமே கொடுங்கள், காலையும் மதியம். இரவு கூட அழுதுச்சுன்னா பிஸ்கட்டையோ வாழைப்பழத்தையோ கொடுங்க. ஸோ பாலை குறைத்து விடுங்க. 1 வயசுக்கு அப்புறம் பாலை கட்டாயமாக குறைச்சிடுங்க. 2 வயசுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்காதீங்க, நிப்பாட்டிக்கிங்க. இதை தவிர நான் வேறு என்ன சொல்லணும்னா, ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் டைத்தில் மட்டுமே கொடுங்க, மற்ற நேரத்தில் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுவும் அளவோடு கொடுங்க. என்ன கொடுக்கணும்? பழங்கள் கொடுத்து பழகுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க. புரோட்டாலாம் நம்ம கொடுத்து பழகினா தான் அவங்களுக்குலாம் தெரியும். புரோட்டாலாம் கொடுக்காதீங்க. புரோட்டா, நூடுல்ஸ் இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. லே சிப்ஸ், குர்குரே,
பிஸ்கட்டு சாக்லேட்ஸு இதெல்லாம் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அப்புறம் என்ன தான் கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க, கேக் கூட கொடுங்க, அது க்ரீம் இல்லாத கேக்காக கொடுங்க, பிஸ்கட் கொடுங்கம்மா கொடுங்க, ஆனால் க்ரீம் இல்லாததாக கொடுங்க, அளவோடு கொடுங்க. ஸ்நாக்ஸ் வந்து அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட்டு ரெண்டு பிஸ்கட்டு, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு அளவோடு ஸ்நாக்ஸ் கொடுங்க. ஸ்நாக்ஸ் வந்து பழங்களாகவே இருக்கட்டும், பேக்கரி ஐட்டங்களை கொடுங்க, ஆனால் அதில் க்ரீம் இல்லாத விஷயங்களை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. அதே போல் 1.5 வயசு ஆயிடுச்சா ஊட்டுறது நிப்பாட்டிடுங்க. படிப்படியாக குழந்தைகளையா சாப்பிட வைங்க. தாத்தா சாப்பிடும்போது, அப்பா சாப்பிடும்போது தட்டு வச்சு உருட்டி வச்சு அவங்களா சாப்பிட சொல்லுங்கள். 1.5 வயசுக்கு அப்புறமும் ஊட்டினீங்கன்னா குழந்தைக்கு என்றைக்குமே நல்ல பழக்கமே வராது. நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஆட்டோட வரைக்கும் ஊட்டிகிட்டு போகக்கூடிய பழக்கம்தான் வரும். ஆகவே 1.5 வயசு ஆயிடுச்சா விட்டுருங்க, பாப்பா விட்டுருங்க, அதையாக சாப்பிட சொல்லுங்கள். அப்பா தட்டிலேருந்து சாப்பிடட்டும், தாத்தா தட்டிலேருந்து சாப்பிடட்டும், பாட்டி தட்டிலேருந்து சாப்பிடட்டும், அதுக்குன்னு தட்டு வச்சு அதை சாப்பிட சொல்லுங்கள். ஆனால் ஊட்டி விடாதீங்க, நல்ல பழக்கங்களை வளர்த்து விடுங்கள். குழந்தை நன்றாக சாப்பிடும், நிச்சயமாக நன்றாக சாப்பிடும் என்று தெரிவித்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். டாக்டர், இப்போ வந்து 6 மந்த்ஸோட இப்போ தாய்ப்பாலை நிப்பாட்டிடுறாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் தாய்ப்பால் வரல, இந்த இணை உணவு கொடுக்கறதுனால எல்லாமே குறைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். பேக்கெட் பால் கொடுக்காதீங்க. பேக்கெட் பால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை பசும்பால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இதுவும் நிறையா தாய்மார்கள் கேட்குறவங்க தான். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆவின் மில்க்கு, அதுவும் மாட்டுப்பால் தான். அதில் ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, சில நேரத்தில் சில காலங்களில் பால் குறைச்சி கிடச்சிச்சின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா பவுடர் பாலையும் இதில் கலக்கி கொடுப்பாங்க. அதை தவிர இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஆகவே பாக்கெட் பாலையும் கொடுக்கலாம், வெளியில் மாட்டு பால் வாங்கினீங்கன்னா அதுலேயும் கொடுக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பால் கொடுக்கும்போது அதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா குழந்தைக்கு பாலில் தண்ணி வந்து முதல் 3 மாதத்துக்கு தான் சேர்க்க சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்னா குழந்தைக்கு அப்படியே தான் பாலை கொடுக்கணும். ஆகவே பாலில் தண்ணி ஊற்றாதீங்க. வெளியில் நீங்கள் மாட்டுப்பால் வாங்கினீங்கன்னா அவனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் கொடுப்பான். அதுக்கப்புறமும் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாலில் எந்த சத்தும் இருக்காது. ஆகவே பால் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாலில் தண்ணி ஊற்றாமல் கொடுங்க. டம்ளர்லேயோ கப்பிலேயோ கொடுங்க, பாட்டிலில் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்டெர்லைசரில் போட்டு எடுத்து தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம், ஸ்பூனு பவுல் எல்லாம். இதை வந்து எத்தனை நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லை இப்படி இருக்கிறது ஹைஜீனிக்னு நினைக்கிறீங்களா இல்லை ரொம்ப பிள்ளையை குத்தி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னைய கேட்டால் நீங்கள் வந்து இந்த பாட்டில் ஃபீடிங் அந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் ஸ்டெர்லைசர் தேவை. மற்ற விஷயத்துக்கெலாம் நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக நம்ம எல்லோரும் வீட்டில் என்ன பழக்கம் பண்ணுறோமோ அதே போலே பாத்திரங்களை சுத்தப்படுத்தினா போதும். பாட்டில் மட்டும் ரொம்ப மோசம், ஏன்னா அந்த மறையில் அந்த ரப்பரில் எவ்வளோ தான் கழுங்கினாலும் அது போகாது. ஆகவே அந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்டெர்லைசர். மற்றபடி நீங்கள் வீட்டில் நம்ம எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ அதே போல் மற்ற பாத்திரங்களையெல்லாம் சுத்தப்படுத்தலாம். டாக்டர், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் 6 மாதத்துல அப்படின்னு சொல்கிறீங்க, அது கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், எவ்வளோ நாளைக்கு டாக்டர் இதை கொதிக்க வச்சு ஆற வச்சதே கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு அது நல்லதா? அதாவது கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்கறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி சுத்தமாக இருக்கணும்னு. அது நம்ம சாப்பிட்டாலும் சுத்தமாக தான் இருக்கணும், நம்ம சாப்பிட்டாலும் கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்கலாம். ஆகவே சுத்தமான தண்ணீர் கொடுக்கணுங்கிறது தான் எய்ம். நீங்கள் அதை ஆர்ஓ வாட்டரில் கொடுக்குறீங்க இல்லை அக்வா கார்டு வச்சு சுத்தப்படுத்தி கொடுக்குறீங்க, வெல் அண்ட் குட். அப்போ நீங்கள் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சுத்தமான தண்ணீர் கொடுக்கணும், அவ்வளோதான். அது சுட வச்சு கொடுத்தாலும் சரி, ஆர்ஓ வாட்டரில் சுத்தாலும் சரி, அக்வா கார்டில் கொடுத்தாலும் சரி, எது சுத்தமான வாட்டரோ அது கொடுக்கணும். அதுக்கு வயசு வரம்பே கிடையாது, நம்ம சாப்பிட்றது கூட சுத்தமான தண்ணியாக தான் கொடுக்கணும். ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ பால் வந்து எனக்கு வந்து நான் பலர்கிட்ட சொல்லி கேள்விப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, பேக்கெட் பால் வந்து பாஸ்டரைஸ் பண்ணப்பட்டது அதனால இன்னும் சேஃபு, பசும்பால் வந்து எந்த மாடு எங்கே கறக்குறாங்க எப்படி நம்மளுக்கு ஹைஜீனிக்காக வருதுன்னு தெரியாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டாக்டர்? பாஸ்டரைசேஷன் அது ஒரு ப்ராசஸ், அது நல்ல ப்ராசஸ் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஊர் கலாச்சாரப்படி எது நம்ம சாப்பிட்டாலும் அதை வந்து சூடு பண்ணி தான் சாப்பிடுவோம், பச்சைப்பால் கூட நம்ம குடிக்க மாட்டோம். ஸோ சூடு பண்ணி உடனே குடிக்கிறது இஸ் ஈக்குவல் டு பாஸ்டரைசேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் சூடு பண்ணி உடனே குடிச்சிடணும், அவ்வளோதான். அதை நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கலாம்,
ஆனால் அது குளிர்ந்ததுக்கப்புறம் குடிக்கக்கூடாது, அவ்வளவுதான். சூடு பண்ணி உடனே குடிக்கணும், இல்லாட்டி ஃப்ளாஸ்கில் சூடாகவே வச்சுருந்து குடிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்டரைசேஷன், தப்பு கிடையாது. ஓகே டாக்டர், நீங்கள் அந்த 1 இயர் வரை இந்த முட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பற்றிலாம் சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்க வேணாங்க. 1 இயருக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து எல்லாமே கொடுத்து பார்க்கலாமா, இல்லை அதுவுமே உடனே நம்ம வெயிட் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்க்கலாமா? இல்லை 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் இன்னொன்று ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லுவேன்னா, ஒரு தடவை கொடுக்குறீங்க அது சாப்பிடலைன்னா உடனே அப்படியே அதை பிராண்ட் பண்ணிடுங்க. என் பாப்பா முட்டை இது முட்டை சாப்பிடாது முட்டை சாப்பிடாது அப்படின் பிராண்ட் பண்ணிடுங்க. அப்படி செய்யவே கூடாது. எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அதை 14 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து அதுக்கப்புறமும் சாப்பிடலன்னு தான் அப்படி சொல்ல முடியும். ஒரே நாளில் சாப்பிடலைன்னா உடனே தூக்கி போட்டுறக்கூடாது. திருப்பி திருப்பி நம்ம அட்லீஸ்ட் துப்புறதுக்காகவாவது சாப்பிட கொடுக்கணும். கட்டாயமாக ஒரு நாள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று சொல்ல வரேன், சில பேர்த்துக்கு வந்து ஒரு வகையில் சாப்பிட்டாது தான் அதுக்கு பிடிக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா, இப்போ முட்டையை நம்ம வந்து அவிச்சு சாப்பிடலாம், ஃபுல் பாயில்டாக சாப்பிட்லாம், ஆஃப் பாயில்டாக சாப்பிட்லாம். அவிச்சு கொடுக்குறீங்க, பாப்பா சாப்பிடலை, அடுத்தாப்புல ஆஃப் பாயில்டாக கொடுத்து பாருங்கள், சாப்பிடலை, ஃபுல் பாயில்டாக கொடுத்து பாருங்கள், சாப்பிடல, புட்டு மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடும். ஸோ ஒரு வகையில் சாப்பிடலைன்னா அதை பல வகைகளில் நம்ம என்னென்ன வகைகளில் சாப்பிட முடியுமோ அதை கொடுக்கலாம். இப்போ இட்லியை கொடுக்கும்போது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஜீனி தொட்டு கொடுங்க, சாப்பிட மாட்டிங்களா சட்னி தொட்டு கொடுங்க, சாப்பிட மாட்டிங்களா சாம்பார் தொட்டு கொடுங்க. கட்டாயமாக ஏதாவது ஒரு முறையில் சாப்பிட்டு தான் ஆகும். அது ஒரு நாளில் அதை திருப்பி திருப்பி செஞ்சு பாருங்கள், கட்டாயமாக ஒரு வாரம் 10 நாளில் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ குழந்தைங்க வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து சாப்பிடல, ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இப்போ அடுத்த வகையான உணவை கொடுத்து உடனே பார்க்குறதா, இல்லை ரிஜெக்ட் பண்ண ஃபுட்டே நம்ம திருப்பி திருப்பி ரிஜெக்ட் பண்ண ஃபுட்டே திருப்பி திருப்பி கொடுத்து பாருங்கள். இப்போ டேஸ்ட் மாற்றி குழந்தை சாப்பிடவே இல்லைன்றப்போ பிள்ளை வயிறு நிரம்பி இருக்கு, அதனால தான் பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாமா டாக்டர், எப்படி அதை எடுத்துக்கிறது நம்ம குழந்தைங்கள்ட்ட? அதாவது குழந்தைக்கு டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் பால் நிறையா கொடுத்ததுனால பசி இல்லாமல் இருக்கலாம். ஆகவே நீங்கள் பொறுத்து தான் செய்யணும். இப்போ இது குடு 8 மணிக்கு கொடுக்குறீங்க, சாப்பிட்லன்னா கொஞ்சம் விட்டுட்டு 8:30 கொடுத்து பாருங்கள், 9 மணிக்கு கொடுத்து பாருங்கள், கட்டாயமாக சாப்பிடும். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களோட இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்கள் எல்லாரோட லைஃப்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம் டாக்டர். வணக்கம்.